தமிழகத்தில் ஒமிக்ரான் பரவலை தடுக்கும் விதமாக உள்நாட்டு விமான பயணிகளுக்கும் கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. பிற மாநிலங்களிலிருந்து விமானங்களில் தமிழகத்துக்கு வருவோர் இ பதிவு செய்திருத்தல் கட்டாயம். பொது போக்குவரத்துக்கான சான்றிதழ்கள் செல்லுபடியாகும் காலம் டிசம்பர் 31 வரை நீட்டிப்பு. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. புத்தாண்டுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் சிவகாசியில் தினசரி காலண்டர்கள் தயாரிக்கும் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். தமிழ் காலண்டர்கள் மீதான வரியை குறைக்க உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. ஓமலூர் பகுதியில் கொத்தமல்லி விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விலை வீழ்ச்சி. ஒரு கட்டு 50 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் 10 ரூபாயாக விலை சரிவு. காஞ்சிபுரம் சிறுகாவேரிப்பாக்கம் நுகர்பொருள் வாணிப கிடங்கில் சேமிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான அரிசி மூட்டைகள் முறையான பராமரிப்பு இல்லாததால் வீணாகி வருவதாக புகார். மழை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட ஆம்பூர் மாதனூர் உள்ளி பாலாற்று தரைப்பாலம் ஆபத்தை உணராமல் இடுப்பளவு தண்ணீரில் பள்ளிக்கு நடந்து செல்லும் மாணவர்கள். பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்தம். பணப்பரிவர்த்தனை பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு சிரமம். சீர்காழி பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்கள் மருந்து தெளித்து உரங்களிட்டு பாதுகாக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரம். நெல்லை தனியார் பள்ளியின் கழிவறை சுவர் இடித்து விழுந்ததில் 3 மாணவர்கள் உயிரிழப்பு. பலத்த காயமடைந்த 2 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 7447 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளது. பஞ்சாப் மற்றும் டெல்லி மாநிலங்களில் வெப்பநிலை மிகவும் குறைந்து கடும் குளிர் வாட்டி எடுப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சபரிமலையில் சாமி தரிசனத்துக்கு கூடுதல் பக்தர்களை அனுமதிப்பது குறித்து திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் அரசு தேர்வுகள் எழுதுவதில் ஆள்மாறாட்டம் செய்த 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். தடுப்பூசி செலுத்தாவிட்டால் உயிரிழக்கக்கூடும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிலிப்பைன்ஸை மிரட்டி வரும் ராய் புயல் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி வருகின்றனர். ஒமிக்ரான் பரவல் காரணமாக அத்தியாவசியமற்ற இங்கிலாந்து பயணத்திற்கு பிரான்ஸ் அரசு தடை விதித்துள்ளது. அமெரிக்காவில் இதுவரை 5,51,00,000 பேர் 3வது டோஸ் பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவில் பொது இடங்களில் சிரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒமிக்ரான் பரவலை தடுக்கும் விதமாக உள்நாட்டு விமான பயணிகளுக்கும் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பிற மாநிலங்களிலிருந்து விமானங்களில் தமிழகம் வருவோர் இ பதிவு செய்திருத்தல் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இரண்டு டோஸ் கொரோனா தடுப்பூசி அல்லது கொரோனா நெகட்டிவ் சான்று பெற்றிருப்பது அவசியம் எனவும் தமிழகத்துக்கு வரும் விமான பயணிகள் அனைவருக்கும் தெர்மல் பரிசோதனை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் உள்நாட்டு விமான பயணிகளுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படும் எனவும் தங்களது உடல்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறதா என்பதை 14 நாட்களுக்கு கண்காணிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகள் தென்னாப்பிரிக்கா பிரேசில் ஹாங்காங் உட்பட அதிக பாதிப்புள்ள 12 நாடுகளில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் கட்டாயம் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைக்கான முன்பதிவு செய்ய வேண்டும் என மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட விமான நிலைய இணையதளத்திற்கான இணைப்பு ஏர் சுவிதா பிளாட்ஃபார்மில் பரிசோதனை தொடர்பான விவரங்கள் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் தங்கள் பயணிகளை விமானத்தில் ஏறும் முன் கட்டாயமாக முன்பதிவு செய்ய வேண்டும் என்று ஆலோசனை வழங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 2022 ஆண்டுக்கான தினசரி காலண்டர்கள் தயாரிக்கும் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புது வருடம் பிறக்க இன்னும் 2 வாரங்கள் மட்டும் உள்ள நிலையில் தினசரி காலண்டர்களை பல வடிவங்களில் பல வண்ணங்களில் தொழிலாளர்கள் தயார் செய்து வருகின்றனர். சிவகாசி பகுதிகளில் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலுக்கு அடுத்தபடியாக சிறந்து விளங்குவது அச்சு தொழில்தான். இதை நம்பி 100,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இங்கு தினசரி கேலண்டர், டை கட்டிங் கேலண்டர், அல்ட்ரா வயலட் கேலண்டர், எம்போஸ் கேலண்டர், பாயில்ஸ் கோட்டிங், வார்னிஸ், லேமினேஷன், சில்ட்ரன் ஸ்பெஷல் கேலண்டர்கள், மாத கேலண்டருடன் இணைந்த தினசரி கேலண்டர்கள் என சுமார் 200 மேற்பட்ட ரகங்களில் கேலண்டர்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இப்போ 10 வருஷமாக அந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த காலண்டர் மினி சிலிப்பிலேருந்து ஜெயிண்ட்னு சொல்லி சிலிப் இருக்குது. 2 இன்ச், அதாவது 2 இன்ச்லேருந்து 14 இன்ச் வரைக்கும் சிலிப் சைஸ் இருக்குது. அது போக அட்டன் பார்த்தீங்கன்னா மினி காலண்டர்லேருந்து ஜெயிண்ட் அட்டை வரையும் ஃபுல்லாக 23-36 பெருசு அது வரையும் ஓடிக்கிட்டு இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஆடி 18 பேருக்குல ஆரம்பித்து தைப்பொங்கல் வரையும் ஓடிக்கிட்டு இருக்கோம். வாடிக்கையாளர் வந்து அதிகம் ஆர்வம் கட்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாங்கினாங்கன்னா எங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக வேலை 6 மாதம் ஃபுல்லாகவே வேலையாக இருக்கும். தேசிய தலைவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் கார்ட்டூன் படங்களுடன் கூடிய மேலும் மக்களை கவரக்கூடிய கோல்ட் பாயில்ஸ், பெட் பாயில்ஸ், மாத கேலண்டர்களுடன் கூடிய தினசரி கேலண்டர், கமர்கட், மினி, யூவி வடிவில் கேலண்டர், அல்ட்ரா வடிவில் போன்ற பல வடிவில் சுமார் 50 மேற்பட்ட கேலண்டர்கள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. வெளிநாடுகளில் வசிக்கும் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, துபாய், அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகளுக்கு கேலண்டர்கள் அனுப்பும் பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கேலண்டர்கள் 20 ரூபாய் முதல் 2,000 ரூபாய் வரையில் விற்கப்படுகிறது. அந்த கேலண்டர் சீசன் ஆரம்பிக்கும் போது 20% விலை உயர்வு இருந்துச்சு வென் கம்பேர் வித் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் அந்த 8வது மாதத்துக்கு அப்புறம் இந்த 10வது மாதத்துக்குள்ள மட்டுமே 18% மாற்றிட்டாங்க. இது வந்து எங்களுடைய தொழிலோட வளர்ச்சிக்கு ஒரு சிறிய பின்னடைவாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இந்த வரி விலக்கு அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக இல்லாட்டா கூட 12% அந்த 12 கொண்டு வர்றதுக்காக தமிழக அரசு வந்து முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு தமிழ்நாடு காலண்டர் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் கேலண்டர்களின் விலை சுமார் 30-40% வரை உயர்ந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஓமலூர் காடையம்பட்டி வட்டாரத்தில் தொடர் மழையிலும் கொத்தமல்லிக்கீரை அமோக விளைச்சலை கொடுத்துள்ளது. விளைச்சல் அதிகரித்த நிலையில் விலை குறைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களில் குறுகிய கால பயிராக கொத்தமல்லி சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சாகுபடி செய்திருந்த கொத்தமல்லிக்கீரை நன்கு வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுத்துள்ளது. இதனால் விலை அதிரடியாக குறைய தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வரை ஒரு கட்டு கொத்தமல்லி 50 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த நிலையில்
தற்போது விலை குறைந்து ஒரு கட்டு 10 ரூபாய் என்ற அளவில் விற்பனையாகிறது. சில்லறையாக 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. மழையிலும் சிறப்பாக பராமரித்து பாதுகாத்து விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் விலை வெகுவாக குறைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் மேலும் விலை குறைவதற்குள் குறைந்தபட்ச லாபம் ஈட்டும் வகையில் விரைவாக அறுவடை செய்து சேலம் மாவட்டம் முழுவதும் அனுப்பி வைக்கின்றனர். சீர்காழி முதல் தரங்கம்பாடி வரையிலான சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பயிர்களை உரமிட்டு பாதுகாக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அந்த பகுதியில் சுமார் 10,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டன. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பயிர்களுக்கு மருந்துகள் தெளித்தும் உரங்களிட்டும் காப்பாற்றி வருகின்றனர். இதனால் அனைத்து பகுதிகளிலும் தடையின்றி உரங்கள் கிடைப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எச்சில உமிழ் நீர்னு சொல்கிறோம். 99% நீராலானது தான் எச்சில். நாம் சாப்பிடும் உணவை ஜீரணத்திற்கு பக்குவப்படுத்தும் வேலையை தான் இந்த எச்சில் இருக்கும் ஹார்மோன் நல்ல பாக்டீரியாக்கள் செய்து மனிதன் வாழ்நாளில் அவரது உமிழ் நீரை கொண்டு 2 நீச்சல் குளங்களை நிரப்பலாமாம். நெல்லையில் பள்ளிக்கூடத்தில் கழிவறை சுவர் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பொருட்காட்சி திடல் அருகே டவுன் சாப்டர் என்ற தனியார் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த மேல்நிலைப் பள்ளியில் உள்ள கழிவறை சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் கழிவறை சுவர் அருகே நின்று கொண்டிருந்த மாணவர்கள் சிக்கிக் கொண்டனர். விபத்தில் 3 மாணவர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்த நிலையில் மேலும் 2 படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் முடிவை கண்டித்து நாடு முழுவதும் 2வது நாளாக வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் வங்கியில் பணம் செலுத்துதல், பணம் எடுத்தல், காசோலை போடுதல் உள்ளிட்ட பண வர்த்தக பரிவர்த்தனையில் ஈடுபட முடியாமல் 1,000,000 வாடிக்கையாளர்கள் சிரமமடைந்தனர். 2 நாள் வேலை நிறுத்தம் காரணமாக தமிழகத்தில் மட்டும் 10,000 கோடி பரிவர்த்தனை பாதிக்கப்பட்டு நிலுவையில் உள்ளது. காஞ்சிபுரத்தில் நுகர்பொருள் வாணிப கிடங்கில் சரியான பராமரிப்பு இல்லாததால் டன் கணக்கில் அரிசிகள் வீணாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுகாவேரி பாக்கத்தில் அரசு நுகர்பொருள் வாணிப கிடங்குகளில் பல மாதத்திற்கும் தேவையான அரிசி மற்றும் நெல் மூட்டைகள் டன் கணக்கில் முன்னேற்பாடாக பாதுகாப்பாக வைத்திருப்பது வழக்கம். இந்நிலையில் உரிய பராமரிப்பு இல்லாததால் அக்கிடங்கில் டன் கணக்கில் வைக்கப்பட்டுள்ள அரிசி மூட்டைகளில் பூச்சி தாக்குதலுடன் கருப்பு, மஞ்சள் மற்றும் பழுப்பேறிய நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள சுமார் 250 நியாய விலை கடைகளுக்கு ரேசன் அரிசி சப்ளை செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பண்டிகை காலங்கள் நெருங்கி வருகின்ற சூழ்நிலையில் தரமற்ற ரேசன் அரிசியை நியாய விலை கடைகளில் விநியோகிக்க பணியாளர்கள் தயங்கி வருகின்றனர். இந்த நிலையில் தரமற்ற அரிசியை பொதுமக்களுக்கு விநியோகிக்க தடை விதிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள 1,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி வருவதாகவும் நெல் மூட்டைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆம்பூர் அடுத்த மாதனூர் பாலாற்றில் இடுப்பளவு தண்ணீரில் ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடந்து செல்கின்றனர். ஆம்பூர் அடுத்த மாதனூர் உள்ளி இணைக்கக்கூடிய பாலாற்று தரைப்பாலம் கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக அடித்துச் செல்லப்பட்டது.
இதனால் கூட்டுக் குடிநீர் குழாய் மேல் ஏறி பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் பாலத்தை கடந்து செல்கின்றனர். இந்நிலையில் பாலாற்றில் படிப்படியாக வெள்ளப்பெருக்கு குறைந்து வருவதால் தற்காலிக பாலம் அமைக்க கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவையாறு நிகழ்ச்சியில் ஒரே நேரத்தில் 100 இசைக்கலைஞர்கள் பங்கேற்ற மல்லாரி இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பிரசித்தி பெற்ற பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் 100 தவில் மற்றும் நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் பங்கேற்ற திருத்துறைப்பூண்டியில் திருவையாறு நிகழ்ச்சியின் முதலாம் ஆண்டு மார்கழி மாத இசை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 100 இசைக்கலைஞர்களும் ஒரே நேரத்தில் மல்லாரி இசை வாசித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். கும்பகோணம் அருகே பந்தநல்லூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் இருந்து 48 ஆண்டுகளுக்கு முன் திருடப்பட்ட சிலை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பசுபதீஸ்வரர் திருக்கோயில் வளாகத்தில் உள்ள பாதுகாப்பு மையத்தில் வைக்கப்பட்டிருந்த 6 சுவாமி சிலைகள் திருடப்பட்டதாக அறநிலையத்துறை சார்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. ஆனால் 7வதாக 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.5 அடி உயரம் கொண்ட தொன்மையான 5 சண்டிகேஸ்வரர் சிலையும் காணாமல் போனது விசாரணையில் தெரியவந்தது. மேலும் இந்த சிலையை ஆவண பதிவேட்டில் மாற்றி சிலை திருட்டை மறைத்திருப்பதும் புகைப்பட ஆதாரங்களுடன் வெளிச்சத்துக்கு வந்தது. இதனையடுத்து சிலை தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரமாக செயல்பட்டு சிலையை பத்திரமாக மீட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் கோவை இடையே காரமடை பகுதி வழித்தடத்தில் அரசு பேருந்தை யானை கூட்டம் வழிமறித்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். இந்த வழித்தடத்தில் அவ்வப்போது யானைகள் வாகனங்களை வழிமறிப்பது வழக்கம். சிறிது நேரத்திற்கு பின் யானைகள் சாலையின் ஓரத்திற்கு சென்றதால் பேருந்தில் இருந்த பயணிகள் பெருமூச்சு விட்டனர். இதனை தனது செல்போனில் பதிவு செய்த பயணி ஒருவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். உணவகங்கள் மளிகை கடைகளில் புகார் தெரிவிக்க வேண்டிய அதிகாரிகளின் தொடர்பு எண்கள் இடம்பெறுவது கட்டாயம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தரமற்ற மல்லித்தூள் என உணவு பாதுகாப்புத்துறை கூறியதற்கு எதிராக மளிகை கடை உரிமையாளர் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தரமற்ற உணவுப் பொருள் குறித்த புகாரில் நடவடிக்கை எடுக்க தவறும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உணவு கலப்படம் தொடர்பாக ஆய்வு மட்டுமே மேற்கொள்ளாமல் கலப்படக்காரர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். நீலகிரியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகள் மற்றும் காட்டு யானைகளால் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்து வருகிறது. வயல்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அறுவடை செய்ய முடியாத நிலை உள்ளது. இதனால் விவசாயிகள் பலரும் இன்னும் அறுவடை பணிகளை துவக்காமல் உள்ளனர். இந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக உள்ள நெல் பயிர்களை காட்டுப்பன்றிகள் மற்றும் யானைகள் சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் பன்றிகள் மற்றும் யானைகளால் பயிர் சேதம் அதிகமாக இருப்பதாக விவசாயிகள் கவலையோடு கூறுகின்றனர். திருச்சி மாவட்டம் நவல்பட்டு காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்த முதல் குற்றவாளி மணிகண்டனின் மனுவை புதுக்கோட்டை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. குற்றவாளியிடம் முழுமையான விசாரணை முடியாத காரணத்தினால் ஜாமீன் வழங்க முடியாது எனவும் நீதிபதிகள் விளக்கம் அளித்தனர். மேலும் இந்த வழக்கு குறித்த குற்றப்பத்திரிகையை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக சமர்ப்பிக்கவும் கீரனூர் போலீசாருக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக தஞ்சை மாவட்டம் தோகூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற இளைஞர் மற்றும் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 3 போலீசார் கடந்த மாதம் 22ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தது குறிப்பிடத்தக்கது. பேருந்துகளில் படியில் தொங்கியபடி பயணம் செய்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.
சென்னை அசோக் நகர் பேருந்து நிறுத்தத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பேருந்துகளில் படிக்கட்டில் பயணம் மேற்கொள்வதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து அலுவலர்கள், போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் உள்ளிட்டோர் மாணவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தஞ்சாவூர் அருகே புன்னை நல்லூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மார்கழி மாத லட்ச தீப விழா இன்று தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தினமும் 10,000 விளக்குகள் கோயில் வளாகத்தில் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இன்று தொடங்கிய இந்த லட்சத்தீப விழாவில் உலக அமைதி வேண்டியும் கொரோனாவிலிருந்து உலக நாடுகள் முழுமையாக குணமடைய வேண்டியும் 2,000-க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தீபங்களை ஏற்றி அம்மனை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி அருகே மணியக்காரன்பட்டியில் மந்தை பகவதி அம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் விரதம் இருந்த ஐயப்ப பக்தர்கள் பூக்குழியில் இறங்கி சிறப்பு வழிபாடு செய்தனர். பின்னர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. கந்தபிராணம் அரங்கேறிய புகழ்மிக்க திருத்தலம் காஞ்சிபுரத்தில் உள்ள குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இக்கோயிலில் 4 மாதங்களுக்கு பிறகு கோயிலில் இருந்த 6 உண்டியல்கள் திறக்கப்பட்டு கோயில் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களால் எண்ணப்பட்டது. இதில் மொத்தம் 13,51,227 ரூபாய்களும் 33 கிராம் தங்கமும் 1,277 கிராம் வெள்ளியும் வசூலானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் அருகே உள்ள கோட்டமேட்டுப்பட்டி சக்தி மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கோட்டமேட்டுப்பட்டியில் ஸ்ரீசக்தி மாரியம்மன் கோயில் உள்ளது. இந்த கோவிலில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் விமரிசையாக கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதிகாலை 2 கால யாகசாலை பூஜைகளுடன் விழா தொடங்கியது. இதையடுத்து ஸ்ரீசக்தி மாரியம்மன் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீசக்தி விநாயகர் மற்றும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அம்மன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்து மலர் அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் ஆசி பெற்று சென்றனர். கேரளா மா எருமேலி பகுதியில் உள்ள புகழ்பெற்ற பாபர் மசூதியில் ஐயப்ப பக்தர்களுக்கு மசூதியின் ஓதுவார் அப்துல் ரஷத் முஸ்லூர் பிரசாதம் வழங்கி வருகிறார். கூடலூர் அருகே பசுமாட்டை கொன்றது புலியா அல்லது சிறுத்தையா என வனத்துறையினர் தானியங்கி கேமராக்கள் பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர்சோலை பகுதியில் பசுமாடு ஒன்று வனவிலங்கால் வேட்டையாடப்பட்டு இறந்து கிடந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற வனத்துறை அதிகாரிகள் இறந்த மாட்டின் உடல் மாதிரிகள் ஆய்வுக்காக எடுத்து சென்றனர். இந்த நிலையில் பசுமாட்டை கொன்றது புலியா அல்லது சிறுத்தையா அல்லது வேறு விலங்கா என வனத்துறையினர் சந்தேகமடைந்து தானியங்கி கேமராக்கள் பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் பெயரில் போலி இணையதளத்தை உருவாக்கி போலி கால் சென்டர் நடத்திய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் போலி கால் சென்டர் நடத்தி மோசடி செய்யும் கும்பல்கள் குறித்து மைக்ரோசாப்ட் நிறுவனம் சிபிசிஐடி சைபர் செல் பிரிவில் புகார் ஒன்றை அளித்திருந்தது. இதையடுத்து போலீசார் சென்னை ஆவடியில் நடத்திய சோதனையின் போது ஐட்ரப் டெக்னாலஜி எனப்படும் பெயரில் போலி கால் சென்டர் செயல்படுவது தெரியவந்தது. இதில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுவது போல் பிம்பத்தை உருவாக்கி மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இணையதளத்தை போலியாக வைத்து மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக விவேக், ராஜேஷ் பிலமன், முகமது உமர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த முக்கிய ஆவணங்களையும் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.
நாமக்கல்லில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருள் விற்பனை செய்தது தொடர்பாக மொத்த வியாபாரி உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் தோக்கவாடியில் திருச்செங்கோடு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஒரு வேனை சோதனை செய்ததில் சுமார் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 270 கிலோ குட்கா பொருட்கள் விற்பனைக்கு கடத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து வாகனத்துடன் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் சதீஷ்குமார், தினேஷ்குமார் உட்பட 4 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்கள் அளித்த தகவலின் பேரில் கர்நாடக மாநிலம் சென்ற போலீசார் சாம்ராஜ் நகரைச் சேர்ந்த முகமது சுனில் என்ற குட்கா பொருள் மொத்த வியாபாரியையும் போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான தந்தை மகனான ஜெயராஜ் பென்னிக்ஸ் கடந்த 2020 ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிஐ தொடர்ந்த வழக்கு காரணமாக சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 பேர் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அப்போது நடந்த விசாரணையில் சம்பவத்தின்போது பணியிலிருந்த ரவிச்சந்திரன் சாத்தான்குளம் வணிகர்களான ஜெயராஜ் பென்னிக்ஸை சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தியதாகவும் உயிரிழந்தவுடன் ஆவணங்களை மாற்றியதோடு தந்தை மகன் மீது பொய் வழக்கையும் பதிவு செய்ததாக சாட்சியும் அளித்துள்ளார். இதனையடுத்து வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஈரோட்டில் கயிற்றை அவிழ்த்து சென்ற பசுமாட்டு கன்றுக்குட்டியின் கயிற்றை நாய்க்குட்டி பிடித்துக் கொண்டு வெளியே செல்ல விடாமல் இழுத்து விளையாடும் காட்சி வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள சிக்கரசம்பாளையம் கிராமத்தில் பசு கன்றின் கயிற்றை குட்டி நாய் ஒன்று கொஞ்சி விளையாடும் காட்சியை அந்த வீட்டில் உள்ள சிலர் வீடியோவாக எடுத்து பதிவிட்டுள்ளனர். இந்நிலையில் வீடியோ பதிவு சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள வாட்ஸ்அப் குழுக்கள் மற்றும் முகநூல் பக்கங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. ஓமலூர் அருகே உள்ள சிக்கம்பட்டு ஏரி 25 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியது. ஏரி நிரம்பியதை கிராம மக்கள் திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ஏரிக்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்ததுடன் ஆடுகள் கோழிகளை பலியிட்டு நேர்த்தி கடன் செலுத்தி வருகின்றன. சேலம் மாவட்டம் சிக்கம்பட்டி பெரிய காடம்பட்டி ஏரி 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. சரிவர மழை பெய்யாத நிலையில் ஏரி முழு கொள்ளளவை எட்டாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் 100 ஏரிகள் இணைப்பு திட்டத்தின் கீழ் தற்போது ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள மானத்தாள் ஏரி, தௌசம்பட்டு ஏரி, பெரியேரிப்பட்டு ஏரி ஆகியவை நிரம்பி உபரிநீர் சிக்கம்பட்டியில் உள்ள பெரிய காடம்பட்டு ஏரிக்கு சென்றடைந்தது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த கிராம மக்கள் ஏரியை அலங்கரித்து பூஜைகள் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியாய்ப்பாளத்தில் வசித்து வருபவர் வின்னி பிரசில்லா. அவரது வீட்டிற்குள் வாடகைக்கு வீடு பார்ப்பது போல சென்ற கொள்ளையர்கள் வீட்டின் உரிமையாளரை தாக்கி 13 பவுன் நகைகளை பறித்து சென்றுள்ளனர். இப்புகாரின் பேரில் போலீசார் குற்றவாளிகளான ஜான், கௌதம் ஆகியோரை பிடித்து சிறையில் அடைத்தனர். கடலூர் பேருந்து நிலையத்தில் வழக்கம்போல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது புதுவை மாநிலத்திலிருந்து வந்த பேருந்தில் இருந்த ஒரு முதியவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. அவரிடம் விசாரணை நடத்தியபோது புதுவை மாநிலத்திலிருந்து சாராய பாக்கெட்டுகளை வாங்கி அதனை இடுப்பு முழுவதும் சுற்றி கட்டி கடத்தி வந்துள்ளார். இதனையடுத்து போலீசார் அவரிடமிருந்து சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேனி மாவட்டம் கம்பம் சாலையில் அமைந்திருக்கும் ஒரு வர்த்தக நிறுவனத்தின் பேரில் கடந்த சில தினங்களுக்கு முன் ஒரு கொரியர் வந்துள்ளது. அதனை டெலிவரி செய்ய வந்த நபரிடம் அக்கடைக்காரர் உரிமை கோராத நிலையில் அதிலிருந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு கொரியர் நிறுவனத்திற்கு வந்து பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து கொரியர் அலுவலகத்திற்கு சென்ற சில நபர்கள் முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை தெரிவித்து பார்சலை பெற முயற்சித்தனர். இந்த நிலையில் கொரியர் நிறுவனத்தார் போலீசாரை அணுகி அதனை பிரித்து பார்த்ததில் அதில் 20 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அந்த பார்சலில் குறிப்பிடப்பட்ட போன் நம்பருக்கு உரிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
திருச்சி பீமநகர் நியூ ராஜா காலனி பகுதியில் சாலை ஓரமாக ஒரு சுவற்றை ஒட்டி தார்பாய் போட்டு 20 பெரிய மூட்டைகள் மூடி வைக்கப்பட்டிருந்தன. அப்பகுதியில் உள்ளவர்கள் யாரும் உரிமை கோராத நிலையில் போலீசாரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் அதனை சோதனையிட்டதில் அவைகள் ரேசன் அரிசி என தெரியவந்துள்ளது. சுமார் 1 டன் கொண்ட அந்த ரேசன் மூடைகளை போலீசார் நீதிமன்ற அமர்வு காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட நகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரியும் பன்றிக் கூட்டத்தால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார்கள் எழுந்தன. இப்புகாரின் அடிப்படையில் ஒரே நாளில் 200 பன்றிகளை நகராட்சி நிர்வாகத்தினர் பிடித்து அப்புறப்படுத்தினர். இந்த நடவடிக்கை மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. திருச்சியில் நாயை கொன்று ஆட்டோவில் இழுத்து செல்லும் கொடூர சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திருச்சி பீமநகர் கூனி பஜார் பகுதியில் 5 மேற்பட்ட இளைஞர்கள் சிலர் நாயை ஆட்டோவில் அடித்து இழுத்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக புகார் எழுந்ததை அடுத்து போலீசார் நாயை அடித்து கொடூரமாக இழுத்து சென்றவர்களை தேடி வந்தனர். இதனையடுத்து போலீசார் திருச்சி கூனி பஜார் பகுதியைச் சேர்ந்த வீரமணி மற்றும் செல்வதுரை ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கண்ணத்தான் பகுதியில் நியாய விலை கடை உள்ளது. அங்கு தரமற்ற அரிசி வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து அந்த அரிசியை கடை முன்பாக பொதுமக்கள் சாலையில் கொட்டி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி சார்பில் நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. நகராட்சி ஆணையாளரால் தொடங்கப்பட்ட அந்த பேரணியில் 100 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தடை செய்யப்பட்ட நெகிழியின் ஆபத்து குறித்து விளக்கினர். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த விவசாயிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த சுமார் 100 மேற்பட்ட விவசாயிகள் கரூர் பேருந்து நிலையத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் நோக்கி முழக்கம் எழுப்பியவாறு செல்ல முயன்றனர். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் அமைக்கப்படும் உயர்மின் கோபுர பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலைய பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் விவசாயிகளை கைது செய்தனா்.